எட்டாவது பாடலாக நல்லார் தொடர்பால் வரும் நன்மைகள் பாடலை முதலில் பார்ப்போம் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று காண்பது கேட்பது சொல்லுவது சேர்ந்து இருப்பது நான்கு வகையில நல்லாரோட இருக்கிறதுனால தொடர்புனால ஏற்படக்கூடிய நன்மைகளை சொல்றாங்க சரி நல்லாரை காண்பது நன்று அதில் என்ன நன்மைன்னு சொன்னால் நல்லவங்களை பார்த்தாலே மனசுக்கு சந்தோஷம் நமக்கு அது ஒரு மன நிறைவை தருகிறது நல்லாருடைய சொற்களை கேட்பதால் நல்லாருடைய சொற்களை கேட்பதனால நமக்கு நல்ல வழிகாட்டியாக அமைகிறது நம்ம வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கு போக்கிக் கொள்வதற்கு அவர்கள் சொல்லிய நல்ல வழிமுறைகளை நாம் கடைப்பிடித்து அந்த துன்பங்களிலிருந்து மீள முடியும் இது அவர்களுடைய சொற்களை கேட்பதால் நமக்கு வரக்கூடிய நன்மை அடுத்தது நல்லாரை பற்றி சொல்லுவது அவரை பற்றி சொல்வதால் என்ன நன்மை நாம் செயற்படுவோம் மற்றவர்களும் அவர்களுடைய நல்ல இயல்புகளை நாம் சொல்லும்போது போது அதை கேட்கக்கூடியவர்களும் நாமும் அதுபோல் நல்லவர்களாக மாற வேண்டும் செம்மையுற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் இது அவர்களை பற்றி நல்லாரை பற்றி நமக்கு சொல்லுவதால் ஏற்படக்கூடிய நன்மை அடுத்தது அவரோடு சேர்ந்து இருப்பதால் என்ன நன்மை நம்முடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சுகமாக நடைபெறும் காரிய சித்தி ஏற்படும் அப்ப பொதுவாக மொத்த நன்மை என்பது என்ன அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கை என்கின்ற சாகரம் இந்த கடலிலே நம்முடைய ஊழ்வினையினால் ஏற்படக்கூடிய புயல் பெரும் காற்று பெரும் மழை சூறாவளி போன்ற துன்பங்களை எல்லாம் நல்லவர்களால் அவர்களுடைய கூட்டுறவினால் நாம் பெற்ற நற்பண்புகளால் கட்டமைக்கப்பட்ட நல்ல ஒரு பாதுகாப்பான கப்பல் அந்த கப்பலிலே நாம் எவ்வித அச்சமுமின்றி அக்கறை சேரலாம் பிறவி பெருங்கடலை கடக்கலாம் என்பதை தான் நாம் இந்த மோதிரையின் மூலமாக அறிகிறோம் அதை நாம் நினைவில் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பார்ப்போம் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்பதை நினைவில் கொண்டு நிறைவு செய்வோம் சிவாய நம்பவோம்